Hi friends, welcome to Jeff and Jess. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அடை பாயசம் தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் ரெண்டு பேக்கெட் அடை எடுத்துக்கேன். அந்த தண்ணியில சேர்த்துக்கறேன். தண்ணிக்கு அளவெல்லாம் தேவை இல்ல. ஏன்னா நம்ம அதை வடிக்கட்ட தான் போறோம். இது நல்லா வேகட்டும். அடை இப்பவே நல்லா வேக வச்சுக்கணும். சக்கரை பாவு சேர்த்தா அடை சீக்கிரம் வேகாது. அடை நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ வடிகட்டிடலாம். ரெண்டு மூணு பச்சை தண்ணியிலே நம்ம அலசி எடுக்கணும். அப்போ தான் ஒன்று ஒட்டாமல் இருக்கும், பிசு பிசுப்பாகவும் இருக்காது. எங்கள் ஊர் கன்னியாகுமரி நாகர்கோவில் சைட்லலாம் எல்லா கல்யாண வீட்லேயும் இந்த கண்டிப்பாக இந்த பாயசம் இருக்கும். அடை பாயசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சர்க்கரை பாவை காய்ச்சிடலாம். நாங்கள் மூணு சர்க்கரையை தண்ணியில் போட்டிருக்கோம். இதுக்கு பதமெல்லாம் தேவையில்லை, சர்க்கரை கரைஞ்சாலே போதும். இந்த மாதிரி சர்க்கரை பாவை வடிகட்டி அடையில் சேர்த்துடலாம். நல்லா கொதிக்கட்டும். இந்த சர்க்கரை பாவை அந்த அடைக்கூட சேர்ந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அப்பப்போ கலரி விட்டுட்டே இருக்கணும், இல்லைனா நம்மளுக்கு அடி பிடிச்சிரும். சர்க்கரை பாவை அடைக்கூட சேர்ந்து நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம ஒரு கப் ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். கொதிக்கிற டைமில் தான் நம்ம ஜவ்வரிசியை சேர்க்கணும். அப்பப்போ கலரி விட்டுட்டே இருக்கணும். நம்ம இந்த மாதிரி கட்டியாக வரணும். ஜவ்வரிசியும் நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். ரெண்டு தேங்காவை துருவி பால் எடுத்து வச்சுருக்கோம், அது சேர்த்துக்கிறேன். இது ஃபஸ்ட்டு பால், தேங்காய் பால். இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சிட்டோன்னே செகண்ட் தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம். நம்ம நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம செகண்ட் தேங்காய் பாலையும் ஊற்றிக்கலாம். இதுவும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம முந்திரி, திராட்சை, தேங்காய் எல்லாம் நெய்யில் வறுத்தெடுத்துடலாம். மூணு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம முந்திரியை நல்லா வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே மாதிரி திராட்சையும் நல்லா வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அந்த பாயசத்துக்கூட சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வறுத்துட்டு அதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். பாயசம் நல்லா குதிச்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி, திராட்சை, தேங்காய் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். லாஸ்ட்டாக அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடியை சேர்த்துடலாம். நல்லா கலரி விட்டுட்டா சூப்பரான சுவையான அடை பாயசம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.